கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சி மூலமாக. பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். இந்த பகுதியில் எம்மை சார்ந்துள்ள சூழலில் வசிக்கும் பெண்களினுடைய சாதனை பயணங்கள் பற்றிய அவர்களினுடைய நேர்காணலாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது. பொதுவாக வந்து பெண்கள் எவ்வாறான துறைகளில் எல்லாம் எவ்வாறான சாதனைகளை படைக்கின்றார்கள், பொதுவாக பெண்கள் சாதனைகளை படைக்கின்றார்கள் என்பது தற்போது வந்து ஒரு சாதாரணமான விடயமாக இருந்தாலும், அவர்களினுடைய சாதனைக்கு பின்னால் எவ்வாறான கஷ்ட நஷ்டங்கள், எவ்வாறான துயரங்கள் எல்லாம் காணப்படுகின்றன, எவ்வாறான தடைகளை எல்லாம் தாண்டி அவர்கள் இந்த சாதனை மகுடத்தை சூடிக்கொண்டார்கள் என்பது பற்றிய அவர்களினுடைய நேர்காணலாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியூடாக. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியின் ஊடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களுக்காக அளித்து வருவது வழக்கமாக இருக்கிறது. இன்றைய தினமும் ஒரு மூத்த ஒரு விரிவுரையாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். தேசிய கல்வி நிர்வாகம் சிரேஷ்ட விரிவுரையாளராக இவங்க இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அது மாத்திரமல்லாமல் கிட்டத்தட்ட 27 வருடங்களாக ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாங்க. அனுபவமிக்க ஒரு ஆசிரியர். இதை தவிர்த்து ஆசிரியர் ஆலோசகர் பணியாற்றி இருக்கிறாங்க. அது மாத்திரமல்லாமல் வருகை தரும் விரிவுரையாளராகவும் இருந்திருக்கிறாங்க. திருமதி ராணி ஸ்ரீதரன் அவர்கள் இன்று எங்களோடு இந்த பாரதி நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்ள போறாங்க. இப்போது அவரை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 27 வருடமாக ஆசிரியராக இருந்து மாணவர்களை பற்றி நன்றாக ஒரு தெரிந்து கொண்ட ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தவிர்த்து ஒரு எழுத்தாளராகவும் இருக்கிறீங்க. குறிப்பாக பாரதி நிகழ்ச்சியில் வந்து ஆளுமை நிறைந்த பெண்கள் எல்லா துறையோடு தொடர்பு பட்ட பெண்களை வந்து அழைத்து வருவது வழக்கமாக இருக்கிறது. இன்றைய தினம் உங்களை அழைத்ததையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முகமாக ஒரு சிறிய அறிமுகத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கலாம். நான் ராணி சீதரன். ராணி சீதரன் என்ற பெயரில்தான் என்னுடைய ஆக்கங்களை எழுதி வருகின்றேன். நான் பிறந்த ஊர் யாழ்ப்பாணத்தில் பண்ணாகம் என்ற ஒரு கிராமம். வேறு என்னுடைய ஆக்கங்கள் என்று கூறும் பொழுது சிறுகதை, கவிதை, உளவிய கட்டுரைகள் என்பவற்றை குறிப்பிடலாம். இவை மட்டுமல்ல பாட நூல்களையும் நான் செய்திருக்கின்றேன். என்னுடைய தொழில் ஆசிரியராக இருந்து, ஆசிரிய ஆலோசகராக இருந்து, வருகை தரு விரிவுரையாளராக இருந்தேன். அது மட்டுமல்ல இறுதியாக தேசிய கல்வி நிறுவகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளராக தமிழ்துறையில் பணிபுரிந்து இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்றேன். சரி, உங்களுடைய பல்கலைக்கழக காலத்தில் இருந்த அனுபவம், ஆற்றல், அந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருந்திருக்கும். அவை சம்பந்தமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பல்கலைக்கழக காலம் என்பது உண்மையில் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அனுபவங்களை தரக்கூடியது. அங்கே என்னுடைய கல்வியை மாத்திரமல்ல பல்வேறு விதமான மாணவர்களோடு பழகுகின்ற போது எங்களுடைய ஆற்றல்கள், அவற்றை வளர்த்து கொண்டு கொள்ள வேண்டும் என்ற ஊக்கம், இவையெல்லாம் அங்கிருந்து தான் நான் பெற்றுக்கொண்டேன். அது மாத்திரமல்ல என்னுடைய எழுத்து ஆற்றலும் அங்கே வளர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நான் பெற்றுக்கொண்டேன். சரி, பல்கலைக்கழகம் காலம் என்பது வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு எங்களை நாங்கள் அடையாளப்படுத்துவதற்கு ஒரு பொற்காலமாக அமைந்ததாக இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் சிறு வயதிலிருந்து உங்களுடைய லட்சியமாக எதை கொண்டிருந்தீங்க? உண்மையில் எனக்கு தமிழில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. அதனால் நான் ஒரு தமிழ் கற்பிக்கும் ஆசிரியராக வர வேண்டும் என்பது என்னுடைய இலட்சியமாக இருந்தது. அது என்னுடைய ஆசிரியர்களில் இருந்தும் ஏற்பட்டது என்று கூறலாம். எனக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர்கள் ஒரு முன்மாதிரியானவர்களாக, தமிழை நயம்பட கற்பிப்பவர்களாக இருந்ததினால் அவர்கள் மீது கூட நாங்கள் மிகுந்த ஈடுபாடும் அன்பும் கொண்டிருந்தோம். அதன் காரணமாக ஒன்று, நான் தமிழ் கற்பிக்கும் ஆசிரியராக வர வேண்டும் என்பதும், நான் ஒரு எழுத்தாளராக வர வேண்டும் என்பது என்னுடைய இலட்சியமாக இருந்தது. அதை ஓரளவு நான் என்னுடைய வாழ்க்கை காலத்தில் நிறைவேற்றி இருக்கின்றேன் என்று கூறலாம். சரி, எழுத்தாளர் என்ற ஒரு எண்ணம் வந்தது வந்து தமிழ் மீது இருந்த பற்று அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் பாடசாலை காலங்களில் வந்து இதை தவிர்த்து வேறு என்ன திறமைகளை வழிகாட்டினீங்க? பாடசாலை காலங்களில் பேச்சு போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகள் பெற்றிருக்கின்றேன். நாடகத்தில் நடித்திருக்கின்றேன். உண்மையில் எனக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் வந்து என்னுடைய ஊரைச் சேர்ந்த பண்டிதர் ஆன ஆறுமுகம் அவர்கள். அவர்கள்
தமிழை மாத்திரம் எங்களுக்கு கற்பிக்கவில்லை. ஏனைய துறைகளிலும் மிகுந்த ஈடுபாட்டோடு நாங்கள் செயற்படுவதற்கு வழிகாட்டியாக இருந்தார். இந்த பேச்சு போட்டிகளில் கூட அவரே எழுதி தருவார். எழுதி தந்து அந்த பேச்சை பாடமாக்கி எனக்கு முதலிடம் கிடைத்த பிறகு எங்களுடைய கோயில் விசவத்தனை முருகன் ஆலயம் எங்கள் ஊரில் இருக்கின்றது. அந்த கோயில் திருவிழாவிலே பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தார். அதே போல நாடகத்தில் நான் கங்காதேவி என்ற பாத்திரம் ஏற்று நடிக்க வேண்டிய தேவவிரதனினுடைய நாடகத்தை நடித்தோம். அதில் நான் கங்காதேவியாக நடிக்கின்றேன். அந்த சந்தர்ப்பத்தில் கங்கை கரையில் நான் வந்து நடனமாடிக்கொண்டு நிற்க வேண்டும். எனக்கு நடனமாடுவதற்கு தெரியாது. அந்த நேரத்தில் ஆசிரியர் தன்னுடைய நண்பர் ஒருவரை அழைத்து எனக்கு டான்ஸை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை கற்பித்து தந்தார். எனவே இவ்வாறான அந்த ஊக்குவிப்புகள் காரணமாக நான் பல்வேறு துறையில் ஈடுபாடு செலுத்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, எங்கள் ஊரிலே இருந்த மந்திரங்களும் இவற்றுக்கு உறுதுணையாக இருந்தது. குறிப்பாக பன்னாகம் அண்ணாகலை மன்றம் எங்களுக்கு கல்வியில் மாத்திரமல்ல, எங்களுடைய ஆக்கங்களை வெளியிடுவதற்கு கூட அங்கிருந்து வெளிவிட்ட கலைக்கோபுரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கையெழுத்து சஞ்சிகை, அதிலே எங்களுடைய ஆக்கங்களை பிரசுரிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் 9 படிக்கும் பொழுது அந்த கையெழுத்து சஞ்சிகையில் வேதனை என்ற சிறுகதையை பிரசுரிக்க எனக்கு சந்தர்ப்பம் தந்தபடியால் நான் தொடர்ந்து அதிலிருந்து என்னுடைய ஆக்கங்களை எழுதுவதற்கு ஊக்குவிக்கப்பட்டேன். சரி, இதை தவிர்த்து 27 வருடங்களாக ஆசிரியராக இருந்தீங்க. அதுவும் உங்களுடைய லட்சியம் ஒரு தமிழ் பாட ஆசிரியராக வர வேணும் அப்படின்றது. அதே போல நீங்க 27 வருட ஆசிரியராக இருந்திருக்கிறீங்க. அந்த அனுபவம், அந்த மாணவர்களோடு நீங்கள் அந்த பழகிய விதங்கள், அவர்கள் உங்களோடு அணுகிய முறைகள், அவை சம்பந்தமாக பகிர்ந்து கொள்ளுங்க. உண்மையில் நான் ஆசிரிய தொழில் எல்லா தொழில்களையும் விட சிறந்த தொழில் என்று சொல்லுவேன். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனால் இனங்காணப்படுகின்றார். அந்த மாணவர்களுடைய திறமை அவரை இறுதிக்காலம் வரையும் ஊக்குவிக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். ஏனைய தொழில்களிலே இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. எனக்கு பல்வேறு அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றது. உண்மையில் மாணவர்கள் இன்றும் எனக்கு நண்பர்களாக, என்னிடம் படித்த மாணவர்கள் வெளிநாடுகளில் இருந்து தொடர்பிலே இருக்கின்றார்கள், என்னை ஊக்குவித்து வருகின்றார்கள். நான் உருவாக்கிய மாணவர்கள் இன்று பல எழுத்தாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த இலக்கிய நிகழ்ச்சிகளில் இணைய வழியில் தொடர்பு கொண்டு செய்யும் பொழுது, ஆசிரியரும் மாணவியும் மாணவர்களுமாக செய்திருக்கின்ற பொழுது எனக்கு உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சியை அந்த சந்தர்ப்பத்தில் தருவதுண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாணவர்களை நாங்கள் தட்டி கொடுப்பதும், அவர்களுக்கு உற்சாகம் கொடுப்பதும், அவர்களினுடைய திறமைகளை இனங்காணுவதும் ஒரு பள்ளி பருவத்தில் ஆசிரியர்களால் தான் அது முடியும். அந்த வகையில் ஒரு மாணவன் இன்று வைத்தியராக இருக்கின்றார். அவரை கூட சிறு குறைபாடு அவருக்கு இருந்தது. அவர் வாசிக்கும் பொழுது திக்குவாயாக இருக்கும், வாசிக்க முடியாமல் இருக்கும். அப்பொழுது மற்ற மாணவர்கள் அவரை வாசிப்பதற்கு விடமாட்டார்கள். அவரை நான் முன்னுரிமை கொடுத்து அவரை வாசிக்க விட்ட பொழுது, இன்று அவர் சிறந்த நிலையில் இருக்கும் பொழுது என்னை சந்தித்த பொழுது கூறினார், உங்களை மறக்க முடியாது டீச்சர், உங்களுடைய ஊக்குவிப்பு தான் நான் இன்று இந்த நிலையில் இருக்கின்றேன் என்று சொல்லி. அவ்வாறு பல்வேறு விதமான மாணவர்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை சந்தித்திருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்வில் பல்வேறு விதமான மாற்றங்களை கூட எங்களுடைய அறிவுரைகளும் கல்வியும் மாற்றி இருக்கின்றது. அவர்களை சிறந்த சமூகத்தில் முன்னணியில் நிற்பவர்களாக கூட இன்று இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கும். சரி, உங்களுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் காலம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க குறிப்பாக தமிழ் பாடத்துல வந்து ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளராக இருந்திருக்கிறீங்க. அந்த காலத்தை பத்தி எங்களோட சொல்லுங்க. அந்த காலத்துல நீங்க ஆற்றிய சேவைகள் தொடர்பாக சொல்லுங்க. அந்த காலங்கள் வந்து இறுதியாக நான் சேவை செய்த காலங்கள், தேசிய கல்வி நிறுவகத்தில் பாடத்திட்டங்கள் எங்களுடைய தமிழ் பாட
என்று இருக்கின்ற சிலபஸ் அது எங்களுடைய தேசிய கல்வி நிறுவகத்தில் விரிவுரையாளர்களை வைத்து சிறந்த வளவாளர்களை வைத்து வடிவமைக்கப்படுவதுண்டு. அதே அடிப்படையாக வைத்துத்தான் கல்வி அமைச்சினால் இந்த நூல் வெளியீடு புத்தகங்கள் ஆக்கப்படும். நாங்கள் இந்த சிலபஸை தயாரித்த பிறகு அதை எவ்வாறு மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும், முதல் கற்பிப்பதற்கு அது பொருத்தமானதாக இருக்கின்றதா என்று சொல்லி ட்ரை அவுட் என்று சொல்வார்கள், பாடசாலைகளில் சென்று அதை அமல் நடத்தி பார்ப்போம், எவ்வாறு அது இருக்கின்றது, பொருத்தமாக இருக்கின்றதா, மாற்றம் செய்ய வேண்டுமா என்று செய்து பார்ப்போம். அதற்கு பிறகு மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற முறைகளை ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் கொடுப்பதற்காக விரிவுரையாளர்கள் வளவாளர்கள் மூலம் நாம் அதை மேற்கொள்வோம். கூடுதலாக அந்த பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் தேசிய கல்வி நிறுவகத்திற்கு வந்து அந்த பயிற்சியை பெற்று போவது சிரமமாக இருக்கும். அந்த சிரமத்தை போக்குவதற்காக நாங்கள் அநேகமாக அவர்களோடு இருக்கின்ற பகுதிகளில் சென்று ஆசிரியர் வள நிலையங்களிலேயோ அல்லது பாடசாலைகளிலேயோ அவர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து அவர்களை மென்மேலும் அந்த கல்வியில் புதிய முறையிலே எவ்வாறு புதிய நுட்பங்களை புகுத்தி கற்பிக்க வேண்டும், தமிழிலே கற்பிக்கின்ற சிரமங்கள் அவற்றை எவ்வாறு இலகுபடுத்தி கற்பிக்கலாம் போன்ற ஆலோசனைகளை எங்களால் வழங்கப்பட்டு வந்தது. சரி, தமிழ் பாடத்தில் மாணவர்களினுடைய பங்களிப்பு இப்போது எப்படி இருக்கிறது? உண்மையில் தமிழ் பாடத்தில் பாடசாலைகளில் போய் பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இன்று நாங்கள் அனுமதிக்காத இந்த ஃபோன் பிள்ளைகளுடைய கையில் வந்த பிறகு பிள்ளைகள் வாசிப்பில் கூட பின்தங்கிய நிலையைத்தான் இருக்கின்றார்கள். வாசிப்பு பின்தங்கி விட்டார்கள், கிரகித்தல் இல்லை, எழுத்து பிழைகள், உறுப்பெழுத்துகள் எழுதுவதில் சிரமப்படுகின்றார்கள், கை பயிற்சிகள் இல்லை, எல்லாத்தையும் கண்ணால் பார்த்து போகின்ற நிலையில் இருக்கின்றார்கள். இது மாத்திரமல்ல, மாணவர்களிடம் அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அருகி வருகின்றன. மாணவர்கள் வந்து பாடசாலைகளிலே தான் தங்களுடைய திறனை வளர்த்து ஒரு எழுத்தாளராக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் முன்பு நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இன்று பாடசாலைகள் தவறிவிட்டவனவா அல்லது மாணவர்கள் தவறிவிட்டார்களா என்று கேள்வி பெரிய ஒரு வினாக்குறியாக நம் முன்னே நிற்கின்றது. எனவே இந்த ஃபோன் பார்க்கின்ற அந்த பழக்கம் மாணவர்களிடம் இருந்து குறைக்கப்படுமானால் அவர்களுக்கு, நாங்கள் இந்த கொரோனா காலத்தில் அதற்கான முழு அனுமதியையும் கொடுத்த காரணத்தினால் இந்த இடர்பாடுகள் கூடுதலாக சமூகத்தில் எதிர்வு நோக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றன. எனவே மாணவர்களை அவர்களுடைய சிந்தனை வளர்ச்சி, கற்பனை வளர்ச்சி, ஆக்கத்திறன் வளர்ச்சி என்பவற்றில் ஊக்குவிப்பதற்கு இந்த தமிழ், உண்மையில் தமிழின் அடிப்படை, தமிழினுடைய எழுத்துக்கள் பற்றிய அறிவும் இலக்கியம் பற்றிய அறிவும் அவர்களுக்கு அடிப்படையிலிருந்து வர வேண்டும். அதை வளர்த்து கொள்வதற்கு நூலாசிரியர்கள் சிறந்த கவிதைகளை, கதைகளை, நாவல்களை வாசிக்க பயிற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். இவற்றுக்காக நாங்கள் பாடசாலை மட்ட ரீதியாகவோ அல்லது பொது அமைப்புகளின் மூலமாகவோ சிறுகதை பட்டறைகள், கவிதை பட்டறைகள் போன்றவற்றை ஒழுங்கு செய்து இந்த மாணவர்களை கூடுதலாக அவற்றிலே ஈடுபடுத்துவதன் மூலம் இன்றைய அந்த தொய்ந்து போன நிலையை சரி செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக அந்த தமிழ் தின போட்டி காலத்துல வடக்கு மாகாணத்தில் எங்கிருந்து அதிகமான பிள்ளைகள் வந்து நல்ல தேர்ச்சி பெற்றதாக விளங்குகிறது, இதை வந்து உங்களுடைய கணிப்பின்படி சொல்ல முடியுமா? யாழ்ப்பாணத்தில் நான் கூடுதலாக என்னுடைய கற்பித்தலோ அல்லது கல்வியோடு தொடர்பான அனுபவங்களோ குறைவென்று தான் சொல்ல வேண்டும். நான் திருகோணமலையில் கூடுதலாக கற்பித்திருக்கின்றேன். என்னுடைய கற்பித்தல் அனுபவம் திருகோணமலையிலும் கொழும்பிலும் சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. இங்கே அந்த அனுபவம் எனக்கு தெரியாமல் நான் என்னுடைய கருத்தை கூற முடியாது. உண்மையில் ஒன்று, வெளியிலே பெற்றோர்களால் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு, ஆசிரியர்கள் திறமையாக செய்கின்ற மாணவர்களை தெரிவு செய்துதான் பயிற்றுவிக்கின்றார்கள், எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கொடுப்பதில்லை என்று நான் யாழ்ப்பாணத்தை வைத்து சொல்லவில்லை, பொதுவாக வேறு இடத்திலே கூறிக்கொள்ளுவார்கள். எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்தால் பிள்ளைகள்
பரவலான முறையிலே தங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளலாம். இது தெரிவு செய்து முதலிடம் பெறுபவரையே தொடர்ந்து பயிற்றுவிப்பதால் இந்த குறைபாடு நிலவுவதாக சொல்வார்கள். ஆனால் திறமை இல்லை என்று சொல்ல முடியாது. மாணவர்களிடம் இயல்பான திறமை இருக்கின்றவர்கள்தான் அந்த போட்டிகளில் கூட பங்கு பற்றி தாங்கள் முதலிடத்தையோ இரண்டாமிடத்தையோ பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு சிறந்த பயிற்சிகளும் தேவை. எனவே அது இந்த உங்களுடைய கேள்வி யாழ்ப்பாணத்தை பொறுத்த முறையில் என்னால் சரியான முறை சொல்ல முடியாது. குறிப்பாக இந்த தமிழ்த்தன போட்டி வந்தால் நானும் அவதானித்த ஒரு விடயம் என்னென்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு பிள்ளை ஒரு தடவை ஒரு பேச்சு போட்டிக்கு போகுது என்று சொன்னால், அடுத்த முறை அந்த பிள்ளையை வைத்து அந்த பேச்சு போட்டிக்கு அந்த பிள்ளையை ஆயத்தப்படுத்துவது ஆசிரியர்களுக்கு இலகுவாக இருக்கும். இதன் அடிப்படையில் தான் அந்த தெரிவு செய்த மாணவர்களே அடிக்கடி போவார்கள். ஆனால் அதை விட திறமை வாய்ந்த பிள்ளை அதே வகுப்பறையில் இருக்கத்தான் கூடும். இந்த ஒரு விடயம் முக்கியமான விடயமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க, இந்த தமிழ் மொழியில் மாணவர்களினுடைய நிலை எவ்வாறாக இருக்கு, இப்போதைய காலகட்டத்தில் மிக மோசமாக இருப்பதாக நீங்க சொன்னீங்க, அதை நிவர்த்தி செய்யறதுக்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறீங்க? இப்பொழுது கூட நான் ஓய்வு பெற்ற பிறகு கூட இந்த தமிழ் மொழியில் அல்லது திறன்களை விருத்தி செய்வதில் நம் மாணவர்களை ஆரம்ப நிலையிலிருந்து நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். மேல் வகுப்புக்கு வந்த பிறகு ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், ஆரம்ப வகுப்பிலே கவனிக்காததால் தான் இந்த பிள்ளைகள் எங்களிடம் வந்து இவ்வாறு தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், எங்களால் இவர்களை திருத்த முடியாது என்று குறை கூறுவார்கள். எனவே நாங்கள் எந்த திறனையும் பிள்ளைக்கு ஆரம்ப கட்டத்தில் கொடுத்து விட்டால், அடிப்படையை சரியான முறையில் அத்திவாரமாக கொடுத்து விட்டோம் என்றால் பிள்ளை சரியான முறையிலே செல்ல முடியும். அந்த வகையில் நான் படித்த பாடசாலைகளில் இன்று சென்று அவர்களுக்கு எழுத்து திறன் விருத்தி, வாசிப்பில் ஊக்குவித்தல் போன்றவற்றை செய்து வருகின்றேன். அது மட்டுமல்ல, எங்களுடைய ஊரிலே ஆண்டு 1 தொடக்கம் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களை அழைத்து அவர்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நானும் இன்னொரு பாடசாலை எங்களுடைய ஊரை சேர்ந்த அதிபர் அபிராமி என்பவரும் சேர்ந்து திறன் விருத்தி என்ற ஒரு செயற்பாட்டை செய்து வருகின்றோம். அதில் மாணவர்களுக்கு பல்வேறு விதமான திறன்களை விருத்தி செய்யும் வகையில் பாடல்கள், கதை கூறுதல், பாரம்பரிய விளையாட்டுகளை செய்தல், அவர்கள் பாட்டு பாடுதல், சொல்வதெழுதல், இவ்வாறான பழைய இலக்கியங்கள், திருக்குறள் போட்டியை நடத்துவதற்கு இப்பொழுது முயற்சி செய்து கொண்டு வருகின்றோம். இவ்வாறு அவர்கள் அந்த இலக்கியங்களுக்கூடான அந்த ஈடுபாடு அருகி வருகின்ற நிலை காணப்படுவதால் அவர்களை அந்த வாழ்வோடு சேர்த்து இலக்கியங்களை, இப்போ கம்பராமாயணம் பெரிய வகுப்புகளில் கூட கேட்டால் கூட மாணவர்களுக்கு சொல்ல தெரியாத நிலையிலே, இராமாயண பாத்திரங்களோ பாத்திரங்களினுடைய குண இயல்புகளோ சொல்ல தெரியாத நிலையிலே, அல்லது பாரதத்தை பற்றி கேட்டால் கூட சொல்ல முடியாத நிலையிலே, வேறு இலக்கிய பாத்திரங்களை, இப்போ ஹரிச்சந்திரன் கதையை சொன்னால் கூட பெருசாக தெரியாது. இவ்வாறான நிலை அறியை நாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக சில செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். சரி, நீங்கள் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விடயங்கள் உங்களுடைய எழுத்துத்துறையில் இருக்கிறதா, நீங்கள் வெளியிட்ட படைப்புகளில் இருக்கிறதா? அதிகமாக என்னுடைய சிறுகதைகளை எடுத்தால் பாடசாலைகளோடும் மாணவர்களோடும் இணைந்ததாகத்தான் அது. ஆரம்ப காலத்து சிறுகதைகள் இருந்தன. ஒரு மாணவனை எவ்வாறு அவன் தன்னுடைய வாழ்வில் சிறந்த விழுமியத்தை பின்பற்றி வர வேண்டும், ஒரு அதை என்னுடைய அனுபவத்தினூடாக அவன் எவ்வாறு எங்களுக்கு அந்த மதிப்பு கொடுக்கின்றான் என்பதை கொண்டதாக இணைத்து சிறுகதைகளை எழுதியிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த மாணவர்களை ஆண் பெண் என்ற அந்த பால் சார்ந்த அடிப்படையை பார்க்கும்போது பெற்றோர்கள் பெண் பிள்ளைக்கு கொடுக்கின்ற கவனமும் பக்குவமும், ஆண் பிள்ளைகள் வயசுக்கு வரும்போது அவ்வளவு ஈடுபாடு காட்டுவதில்லை. அந்த அரவணைப்பு பெற்றோர்களிடமிருந்து, தாய் மடியிலிருந்து இறக்கிவிட்ட ஒரு பருவத்துக்கு பிறகு அந்த அவன் இறக்கிவிட்டதாகவே இருப்பான். அந்த பிள்ளைக்குரிய சகல பாலியல் சார்ந்ததோ அல்லது உளவியல் சார்ந்ததோ அடிப்படை, அவன் ஒரு சமூகத்தில் ஒரு சிறந்த ஆளுமை உடையவனாக வருவதற்கேற்ற அந்த திறன்களை இன்று சமூகம் கொடுக்கவில்லை. முன்பு கூட்டு குடும்பமாக இருந்தது, அந்த குடும்பத்தில் இருந்து பலவற்றையும் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டன. இன்று கூடுதலாக தனி குடும்பமாகி
பெற்றோர்கள் உழைக்கின்றவர்களாக இருக்கின்றபடியால் உழைப்பை தேடி ஓடுகின்ற நிலையிலே பிள்ளையை கூட அந்த அரவணைப்புகள் இல்லாத நிலையிலே ஒரு தனித்து விடப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்குரிய அந்த ஆறுதலை அல்லது அரவணைப்பை தரக்கூடிய வகையிலே சில உளவியல் கட்டுரைகளை எழுதியிருக்கின்றேன். ஆண் வயசுக்கு வந்துவிட்டார் என்ற அந்த கட்டுரையை நான் எழுதிய போது பத்திரிகையில் சில மாணவர்கள் வாசித்துவிட்டு அதுக்கு பெருத்த வரவேற்பு, எப்படி டீச்சர் நீங்கள் எங்களுடைய மன உணர்வுகளை எழுதியிருக்கின்றீர்கள் என்று சொல்லி எனக்கு என்னோடு தொடர்பு பட்டு கேட்டார்கள். இவ்வாறு அவர்களுடைய சிந்தனையை ஊக்குவிக்கின்ற வகையில் அதோடு அந்த விசேடதேவை உடைய பிள்ளைகளை கூட நாங்கள் கவனத்தில் எடுப்பதில்லை. அந்த பிள்ளைகளுக்கான ஆக்கங்களை கூட நான் எழுதி வருகின்றேன். இப்பொழுது கூட கடவுள்தான் அனுப்பினாரா என்ற ஒரு சிறுகதையை நான் உதயனில் எழுதினேன். அதுக்கு பலத்த வரவேற்பு இருந்தது பெற்றோர்களால். இவ்வாறு என்னால் முடிந்த அளவுக்கு ஏதோ செய்து வருகின்றேன். சரி, இந்த நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல இந்த ஆசிரியர் தொழில் என்பது ஒரு மகத்துவமான தொழில் அப்படின்னு சொல்லி, அந்த நான் ஒரு ஆசிரியராக சேவை ஆற்றி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பெருமிதம் எப்போது வருமெண்டா? நீண்ட நாட்களுக்கு பிறகு மாணவர்கள் உங்களை பார்த்து அவர்கள் நல்லா வளர்ந்திருப்பார்கள், நீங்க வளர்த்த ஒரு ஆளாக இருந்திருப்பார்கள், ஒரு நல்ல ஒரு இடத்தில் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது உங்களை வந்து சந்தித்து அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க, அந்த ஒரு தருணம் மகத்துவமாக இருக்கும். அப்படி நீங்கள் உணர்ந்த தருணங்கள் இருக்கிறதா? பல இருக்கின்றது. ஒரு சந்தர்ப்பம் நான் வைத்தியசாலையில் இருந்த பொழுது ஒரு டாக்டரிடம் நான் அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு கொழும்பில் போனான். அப்பொழுது அவரை பார்த்த உடனே எனக்கு எந்த ஸ்டூடெண்ட் என்றது எனக்கு விளங்கிடுது. அவர் என்ன விளங்கி கொள்ளையில் கொஞ்ச நேரத்தால் கதைச்சு கொண்டு போயிக்குள்ள என்ன ஞாபகம் இருக்காண்டு நான் கேட்ட பொழுது, ஓ ராணி டீச்சர்ன்னு சொல்லி அவரே இனங்கண்டு எனக்கு காசும் வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய கார்லேயே என்னை வீட்டை கொண்டு வந்து ட்ரோப் பண்ணி விட்டார். அது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, கடந்த வருடம் என்னுடைய மாணவி ஒரு எழுத்தாளராக உளவியல் ஆசிரியராக சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற அவர் என்னை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி திருகோணமலையில் தன்னுடைய நூலை வெளியிட்ட பொழுதும் என்னை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி பொன்னாடை போட்டு என்னுடைய ஆசிரியர் என்று சொல்லி சொன்ன பொழுது எனக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு எழுத்தாளராக அவரை சந்தித்த போது அதே போல் அந்த இனிய வழியிலே என்னுடைய மாணவிகளோடு சேர்ந்து நான் சில கருத்தரங்குகளை உரையாடல்களை செய்யும் பொழுது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த கற்பித்ததினுடைய பெருபெறை அடைந்த ஒரு திருப்தியை நான் எய்துவதுண்டு. சரி, இத்தனை வருட காலமாக நீங்கள் சேவையில் இருக்கிறீங்க, உங்களுக்காக கிடைத்த அங்கீகாரம் விருதுகள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்க. கூடுதலாக எனக்கு இந்த கொரோனா காலம் நிறைய விருதுகளை பெற்றுத்தந்தது. ஆய்வு கட்டுரை உண்டு. பல சிறந்த விமர்சகர்கள் எழுத்தாளர்களோடு நான் இணைய வழியில் பங்கு பெற்றினேன். அவ்வாறு பங்கு பெற்றிய பொழுது எனக்கு ஆய்வுலக சிகரம் என்று சொல்லி ஒரு விருது தந்தார்கள். அதே போல் தமிழ் அருளி என்று சொல்லி ஒரு விருது தந்தார்கள். நிறைய விருதுகள் கிடைத்தது. அதை எல்லாவற்றையும் விட என்னுடைய கவிதை, அதாவது 9 நாடுகளுக்கிடையில் கவிதை போட்டி நடைபெற்றது, வாழ்க்கை ஒரு விளையாட்டு என்ற தலைப்பில் 9 நாடுகளில் கவிஞர்கள் 9 விளையாட்டுகளை தெரிவு செய்திருந்தார்கள். நான் வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு என்ற தலைப்பை தெரிவு செய்திருந்தேன். அந்த கவி போட்டியிலே கவிஞர் நடிகர் நெப்போலியனும் கவிஞர் சிநேகனும் கலந்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய கவிதை தான் 9 நாடுகளுக்குரிய போட்டியிலும் சிறந்த கவிதையாக தெரிவு செய்யப்பட்டது. சிறந்த கவிஞர் என்ற விருது எனக்கு கவிஞர் சிநேகனாலும் நடிகர் நெப்போலியனாலும் தரப்பட்டது. அது என்னால் ஒரு பெருமைக்குரியதாக அல்லது ஒரு நான் மகிழக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அது இருந்தது. நீங்கள் ஒரு அனுபவம் மிக்க பெண் என்றபடியால் ஒரு சுருக்கமான ஒரு கேள்வி கேட்கிறேன். வளர்ந்து வருகின்ற பெண்கள், சாதிக்க துடிக்கின்ற பெண்கள், இவர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற அறிவுரை? வளர்ந்து வருகின்ற பெண்கள், சாதிக்க துடிக்கின்ற பெண்கள் என்று கூறும் பொழுது பெண்கள்
நிறைய திறமைகளோடு இருக்கின்றார்கள். அவர்கள் வெளிவரும்போது உண்மையில் ஒரு பெண் இலக்கிய உலகிலோ அல்லது தொழில் உலகிலோ எங்கு வெளிவந்தாலும் நிறைய அழுத்தங்கள் வரும். சமூகத்தினால குடும்பத்தினால நிறைய அழுத்தங்கள் வரும். அந்த அழுத்தங்களையெல்லாம் விலக்கி கொண்டு வெளியே வர வேண்டும். உண்மையில் பல பெண்கள் எழுத்து துறையில், நான் என்னுடைய இவ்வளவு கால அனுபவத்தில் பலர் வந்திருக்கின்றார்கள், நல்ல சிறந்த ஆளுமைகள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இப்பொழுது இனங்காணாமல் தலைமறைவாகிவிட்டார்கள். சிலர் தான் நின்று பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அவ்வாறு இனங்காண முடியாமல் போனதற்கு காரணம், ஒன்று குடும்ப சுமை, ரெண்டாவது பொருளாதார வசதியினம், இவ்வாறான கஷ்டங்கள் அவர்களிடம் இருக்கின்றது. இது எல்லாத்தையும் தாண்டி வெளியில் வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நிறைய விமர்சனங்கள் வரும். இவ ஒரு பொறுப்பில்லாத பெண் என்று சொல்ல ஒரு விமர்சனத்தை எதிர்நோக்கி கொண்டு தான் அதை கடந்து வர வேண்டும். அப்போ இவற்றையெல்லாம் ஒரு புறம் தள்ளி பெண்கள் அதற்குள்ளே மூழ்கி விடாமல் தங்களுடைய திறமைகளை ஏதோ ஒரு வகையில் வெளிக்கொணரும் போது அவர்கள் தங்களுடைய அழுத்தங்களிலிருந்து ஒரு ஆறுதலை பெறக்கூடியதாக இருக்கும், தன்னை இனங்காணக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு வேலை சுமைகளுக்குள்ளேயும் இவ்வளவு கவலைகளுக்குள்ளேயும் தலையை பிச்செடுக்கின்ற கவலைகளுக்குள்ளேயும் நான் ஒரு சமூகத்தில் வேண்டப்படக்கூடியவள் அல்லது நான் விரும்பப்படக்கூடியவள், நான் ஒரு பெருமதி மிக்கவள் என்ற ஒரு எண்ணம் வரும்போது அவள் தன்னை இன்னும் முன்னேற்றி கொண்டு போக முடியும். எனவே இவ்வாறான பெண்கள் துணிந்து எவ்வளவோ சோதனைகள் வரலாம், தாங்குகின்ற கவலைகளோடு இவற்றையும் ஒரு கவலையாக அல்லது சுமையாக தூக்கி ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு முன்னேற வேண்டும். எழுத்துத்துறையிலாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும் சரி, பயந்து ஓடாமல் துணிந்து சாதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுரை. பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்தோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்தாங்க ஓய்வு பெற்ற சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கக்கூடிய திருமதி ராணி சீதரன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டு அவர் கடந்து வந்த பாதையிலிருந்து அவரனுடைய அனுபவத்திலிருந்து நிறைய விடயங்கள், ஒரு பெண் என்பவள் வந்து எப்படி வாழ வேண்டும் தன்னுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு நிறைய விடயங்கள் பகிர்ந்திருந்தாங்க. இப்போது அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்ளலாம். நன்றி. நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் பாரதி நிகழ்ச்சியில் இதே பெண் ஆளுமை பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். விடைபெறும் நான் சுதர்ஷினி. நன்றி நேர்களே. Thank you.